இப்போ சாலிட் பிளாக் எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் நேம் கொடுத்து யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட் எடுத்துக்கோங்க. பார்ட் சாலிட் கொடுத்து பார்ட் நேம் என்ட்ருக்குமே ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் யூனிட் செட் பண்ணிக்கோங்க, எம்எம் நியூட்டன் செகண்ட் பார்ட் சாலிட் கொடுத்துட்டு காப்பி அசோசியேட்டட் ட்ராயிங் கொடுத்துருங்க, ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ட்ராயிங் ஷீட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எந்த ட்ராயிங் வரைய போகிறோம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ இந்த ட்ராயிங் பாருங்கள், இதை பார்த்தவொடனே எப்படி வரையலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடணும். ஃபஸ்ட்டு இதோட டைமென்ஷன்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கலாம். டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளோட டயா 50 கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு சென்டரில் இருக்கிற சர்க்கிள் பார்த்திங்க அப்படின்னா டயா 20 அப்படின்றது வந்து இந்த சென்டரில் போட்டிருக்கிற ஹோலோட சைஸ் வந்து 20 டயா இருக்கணும். அதுக்கடுத்து போர் டயா மேலே போட்டிருக்கிற போரோட டயா வந்து 30 mm இருக்கணும். அதோடய டெப்த்து பார்த்திங்க அப்படின்னா 6 mm இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த 3 சர்க்கிள்ஸ்க்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 35 mm இருக்கணும். அதில் வந்து 2 ஹோல்ஸ் போட சொல்லியிருக்கிறாங்க. டயா பார்த்திங்க அப்படின்னா 12 போட சொல்லியிருக்காங்க. சரி வாங்க இப்போ இதை எப்படி வரையலாம் அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளேன் செலக்ட் பண்ணுங்கள், டாப் பிளேன் செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஸ்கெட்ச் போயிருக்கோங்க. ஸ்கெட்ச் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு 3 சர்க்கிள் வந்து நான் ட்ராப் பண்ணுறேன். சர்க்கிள் 1, சர்க்கிள் 2, சர்க்கிள் 3. இப்போ 3 சர்க்கிள் வந்து நான் ட்ராப் பண்ணிட்டேன். ட்ராப் பண்ணதுக்கப்புறமா சர்க்கிளோட ரேடியஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த பெரிய சர்க்கிளோட ரேடியஸோட 50, இந்த சர்க்கிளோட ரேடியஸ் பார்த்திங்க அப்படின்னா 15 கொடுத்துருக்காங்க. அப்போ 30 டயா. இப்போ டிஸ்டன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். டிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சென்டர் டு சென்டர் வந்து 35 இங்கே 35 சென்டர். ஓகே ஓகே. இப்போ டேஞ்சன்ட் லைன் வந்து எடுத்துக்கலாம். லைன் போய்க்கிங்க, லைனில் போய் டேஞ்சன்ட் எடுத்துக்கலாம். இந்த சர்க்கிளோட டேஞ்சன்ட்டு, இந்த சர்க்கிளோட டேஞ்சன்ட்டு, டேஞ்சன்ட்டு இந்த சர்க்கிளோட டேஞ்சன்ட்டு, அப்புறம் இந்த சர்க்கிளோட டேஞ்சன்ட்டு இந்த சர்க்கிளோடையும், அப்புறம் இந்த சர்க்கிள்லேருந்து இந்த சர்க்கிள் டேஞ்சன்ட் லைன் வரைஞ்சாச்சு. வரைஞ்சதுக்கப்புறமா தேவையில்லாத பார்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து டெலிட் செக்மெண்ட்னு இருக்குது, அந்த கமெண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சில பார்ட்டையும் டெலிட் பண்ணிக்கணும், தேவையில்லாதெல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு எல்லாமே டெலிட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு கம்ப்ளீட் ப்ரொஃபைல் வந்து வந்துடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டராக ஒரு ஹோல் போட சொல்லியிருக்காங்க. 2 ஹோல் போடணும். டயா பார்த்தீங்க அப்படின்னா 12 கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த ஹோலை இங்கேயே ட்ரா பண்ணிடணும். ஒரு சர்க்கிள் இங்கே ஒரு சார் சேம் ரேடியஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அதோட டைமென்ஷன் கொடுத்துருக்கேன். டைமென்ஷன் பார்த்தா 12 கொடுத்துருக்கலாம். 12 என்ட்ரு பண்ணியாச்சு. ஓகே ஓகே கொடுத்துட்டு கண்ட்ரோல் டி எடுத்துருங்க. கண்ட்ரோல் டி எடுத்தால் 3D கொஞ்சம், அப்புறம் எக்ஸ்ட்ரோ கொடுத்துருங்க. எக்ஸ்ட்ரோ கொடுத்துட்டு நான் வந்து ஈவனாக 2 சைடும் ஸ்ப்ளிட் ஆகிற மாதிரி கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதோடய எக்ஸ்ட்ரோ திக்னஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 mm கொடுத்துருக்குறாங்க. 10 எண்டர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தது அப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ணி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு சர்க்கிள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் லேயர் வந்து வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறமா இந்த பார்ட்டை வந்து வரையணும். இந்த பார்ட் எப்படி வரையணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்கெட்ச் கொடுத்துருவாங்க. ஸ்கெட்ச் கொடுத்துட்டு சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணுறேன். சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துட்டேன். ஸ்கெட்ச் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு சர்க்கிள் வரையணும். சர்க்கிளோட டயா பார்த்தீங்க அப்படின்னா 15 கொடுக்கணும். அதுக்குள்ளே இன்னொரு சர்க்கிளும் வரைஞ்சி ஓகே. இப்போ இந்த சர்க்கிளோட டைமென்ஷன் கொடுத்துருக்கோம். 50 மீட்டர். இன்னொரு சர்க்கிளோட டயா பார்த்தீங்க அப்படின்னா 20 கொடுத்தாச்சு. ஓகே 20 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுக்குறேன். எக்ஸ்ட்ரூட் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 28 கொடுத்துருக்காங்க. 28 ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு
உள்ள அந்த டீப் போர் போட சொல்லிக்கலாம். போர் டயா பார்த்தீங்க அப்படின்னா 30 கொடுத்துருக்கலாம். அப்புறம் ஸ்கெட்ச் கொடுத்துருக்காங்க, ஸ்கெட்ச் கொடுத்துட்டு இந்த லேயர் செலக்ட் பண்ணி லேயர் ஓகே ஸ்கெட்ச் வியூ கொடுத்துருக்கோம். ஸ்கெட்ச் வியூ கொடுத்துட்டு 30 ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். டயா வந்து 30 கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருக்கோம். ஓகே கொடுத்து கண்ட்ரோல் வியூ வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுக்குறேன். எக்ஸ்ட்ரூட் வந்து நான் ஆப்போசிட் சைடு கொடுக்குறேன். ஆப்போசிட் சைட் ரிமூவ் மெட்டீரியல் டெப்த்து பார்த்தீங்க அப்படின்னா 6 கொடுத்துருக்கேன். ஓகே இப்போ இந்த ஜார் போடங்காச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள் ஒரு ஹோல் போடணும், சைடில் ஒரு ஹோல் போடணும். அந்த ஹோலோட டயா பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ வந்து நான் பிளேன் செலக்ட் பண்ணி வரைப்பேன். ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன், பிளேன் இந்த பிளேன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்கெட்ச் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஸ்கெட்ச் வியூ எடுத்துக்கிறேன். ஸ்கெட்ச் வியூ எடுத்துகிட்டு இப்போ ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன். ரெஃபரன்ஸ் எனக்கு இந்த ரெண்டு இது தெரிஞ்ச நான் வரைஞ்சிடலாம். ஸோ இதை எடுத்துகிட்டு சர்க்கிள் எடுத்துக்கிறேன். ஒரு சர்க்கிள் வரைகிறேன், சர்க்கிளோட டைமென்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன். சர்க்கிளோட டயா பார்த்தீங்க அப்படின்னா 6 cm கொடுத்துருக்காங்க. 6 cm டாப்லேருந்து கீழே சென்டர் வரைக்கும் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா 12 இருக்கணும். ஸோ 12 சென்டர் கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே கொடுத்துருக்கேன். கண்ட்ரோல் டி எடுத்துருங்க. இப்போ சென்டராக இந்த சர்க்கிளுக்கு சென்டரில் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கும். இது வந்து எந்த சைடு எக்ஸ்ட்ரூட் பண்ணுறோமோ அந்த சைடு வந்து ரிமூவ் மெட்டீரியல் கொடுத்து இது பண்ணுறேன். நான் வந்து ஃப்ளிப் பண்ணிக்கிறேன், ஆப்போசிட் சைடு போகணும். ஆப்போசிட் சைடில் போய் ரிமூவ் மெட்டீரியல் கொடுத்துருவோம். ரிமூவ் மெட்டீரியல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஹோல் வந்து க்ரியேட் ஆகிடும். இப்போ ஹோல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ ஹோல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே அடுத்து நெக்ஸ்ட் ஒரு இதை எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு பார்ட் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் நியூ கொடுத்துக்கோங்க. நீங்கள் கொடுத்துக்கோங்க, பார்ட் சாலிட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட் எடுத்துகிட்டு பார்ட் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் செட் பண்ணிக்கோங்க. யூனிட் செட் பண்ணிவிட்டு அசோசியேட்டட் ட்ராயிங் கொடுத்துருங்க. ட்ராயிங் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கெட்ச் பிளேன் ஓப்பன் ஆகிடும். ஸ்கெட்ச் பிளேன் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இப்போ அடுத்து என்ன டயக்ராம் வரைய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டயக்ராம் வரைய போகிறோம். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா 3D பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதோடய டைமென்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சர்க்கிளோட டயா பார்த்தீங்க அப்படின்னா 30 கொடுத்துருக்குறோம். அந்த கீழே இருக்கிற ரெக்டாங்கிள் பாக்ஸோட இது பார்த்தீங்கன்னா 10 mm திக்னஸ் கொடுத்துருக்கோம். சர்க்கிளோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 40 கொடுத்துருக்கோம். விட்த் பார்த்தீங்கன்னா 50. இது எல்லாமே டைமென்ஷன்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது எப்படி வரையலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாட்டமில் இருக்கிற அந்த இது பார்க்கலாம். டாப் லைன் ஓப்பன் பண்ணிக்கிறோம். டாப் லைன் கொடுத்து ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க. கொடுத்து நான் ஸ்கெட்ச் வியூ எடுத்துக்கிறேன். ஸ்கெட்ச் வியூ எடுத்துகிட்டு சென்டர் ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணிக்கிறேன். சென்டர் ரெக்டாங்கிள் கொடுத்து ஆரம்பிக்கிறேன். இப்போ டைமென்ஷன் கொடுத்துக்கிறேன். டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 80x50 80 x இது வந்து 50. ஓகே என்டர் கொடுத்துருங்க. 80x50 என்டர் ஓகே கொடுத்துட்டேன். ஓகே எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரூட் கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஈவனாக ஸ்பிளிட் ஆர்மே கொடுத்துட்டேன். திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 கொடுத்துருக்கேன். 10 mm ஓகே ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன வரையினாங்கன்னா மேலே இருக்க இந்த சர்க்கிள் அப்புறம் இந்த சாண்டிங் இருக்கிறது வரையணும். ஓகே அது எப்படி வரையணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நெக்ஸ்ட்டு ஒரு சர்க்கிள் வரையணும். நெக்ஸ்ட்டு ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. ஸ்கெட்ச் கொடுத்துட்டு இந்த சர்ஃபேஸில் வரையப்போம். அந்த சர்ஃபேஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. இப்போ ஸ்கெட்ச் வியூ எடுத்துக்கோங்க. ஸ்கெட்ச் வியூ எடுத்துகிட்டு இப்போ சர்க்கிள் வரையணும். அதுக்கு முன்னாடி ரெஃபரன்ஸ் லைன் எடுத்துக்கோ. ரெஃபரன்ஸ் லைன் எடுத்துகிட்டு எனக்கு இதோட ரெஃபரன்ஸ் மட்டும் போதும். ஓகே அந்த ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சர்க்கிள் கமெண்ட் எடுத்து சென்டரில் ஒரு சர்க்கிள் வரும்.
ஏன் சென்டரில் வரைகிறேன் அப்படின்னா இங்கே வந்து சென்டரில் தான் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து சென்டரில் வரைஞ்சிக்கலாம். சென்டரில் சர்க்கிள் வரைஞ்சாச்சு, வரைஞ்சி டைமென்ஷன் கொடுத்துருவோம். டைமென்ஷன் 30, டயாமீட்டர் வந்து 30 கொடுத்துருக்குறேன், 30 என்ற கொடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த சர்க்கிள் வந்து எங்கே ப்ளேஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எட்ஜில் இருந்து அதோடய சென்டருக்கு வந்து 45 mm டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை வந்து கொடுத்துக்கலாம். இந்த எட்ஜிலேருந்து இந்த சென்டருக்கு வந்து 45 இருக்கும். ஸோ நம்ம டைமென்ஷன் வந்து இங்கே சென்டரில் இருந்துருக்கு, நமக்கு இங்கேருந்து தரும். ஸோ இங்கே நார்மல் அப்படின்ற கமெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் கொடுத்துட்டு எங்கேருந்து எதுக்கான டிஸ்டன்ஸ் வரணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த லைன்லேருந்து இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு தரும். ஸோ சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் இந்த மாதிரி ஒரு காலம் இருக்கணும். அதில் கிரியேட் டைமென்ஷன் கொடுத்து டிஸ்டன்ஸ் தான் நமக்கு தேவை. ஸோ டிஸ்டன்ஸ் கொடுக்கணும். டிஸ்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ், ஓகே அந்த எட்ஜிலேருந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 25 இருக்கணும். ஸோ 25 என்று பார்க்குறேன். எட்ஜிலேருந்து இங்கே 25 இருக்கணும். 25 கொடுத்துருவேன். 25 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருவேன். ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா சர்க்கிள் வந்து போயிட்டாச்சு. ஓகே இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். அடுத்து எக்ஸ்ட்ரூட் கொடுக்குங்க. எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரூட் ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 40 கொடுத்துருக்கலாம். இப்போ வந்து நமக்கு இந்த சர்ஃபேஸ்க்கு மேலே தான் தேவை. ஸோ அதனால் நம்ம எக்ஸ்ட்ரூட்டில் வந்து இந்த கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரூட் மேலே அப்படின்றனால இந்த கமெண்ட். இப்போ இந்த சர்ஃபேஸ்க்கு மேலே தான் எக்ஸ்ட்ரூட் ஆகும். இப்போ இது கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் வரைஞ்சிருக்கிறதுக்கு ஈவனாக ரெண்டு சைடும் கீழேயும் போக மேலேயும் வரும். ஸோ அதனால் இந்த இடத்துல இதை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல இதை தான் யூஸ் பண்ணுங்க. இதை கொடுத்துட்டு ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 40 கொடுத்துருக்குறாங்க. 40 எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். 40 40 கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு அடுத்து என்ன வரையணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டிங்காக இருக்கிற இந்த பார்ட் வந்து வரையணும். இது எப்படி வரையலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ இது எப்படி வரையலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸியாக எப்படி வரையலாம் ஃபஸ்ட்டு இப்போ இந்த சென்டரில் இதுக்கு சென்டராக இங்கே இருந்து இது வரைக்கும் ஒரு கோடு வரையணும். அதுக்காக நான் இந்த பிளேன் வந்து செலக்ட் பண்ணி இந்த பிளேன் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துருந்தேன். ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஸ்கெட்ச் வியூ பேக்கலாம். ஸ்கெட்ச் வியூ பண்ணதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். ரெஃபரன்ஸ் வந்து எனக்கு இந்த டாப் வேணும், இந்த எட்ஜ் வேணும், இந்த இதெல்லாம் ரெஃபரன்ஸ் எனக்கு தேவை. ஸோ நான் அதை எடுத்துக்கேன். எடுத்ததுக்கப்புறம் ஒரு லைன் மட்டும் வரைகிறேன். இந்த டாப்லேருந்து இங்கே வரைக்கும் ஒரு லைன் மட்டும் வரைஞ்சிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே இப்போ ஒரு லைன் வரைஞ்சாச்சு. இப்போ இந்த லைனில் இந்த ஸ்லாண்டிங் எட்ஜ் வந்து வரையப்போம். அது எப்படி வரையலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே ரிப் அப்படின்ற ஒரு கமெண்ட் இருக்குது. அந்த ரிப் அப்படின்ற கமெண்ட்டை யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த ரிப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரிப் இருக்குது. ஒன்று ட்ரஜெக்டரி ரிப், ப்ரொஃபைல் ரிப்புன்னு இருக்குது. ட்ரஜெக்டரி ரிப் அப்படின்னா என்னென்னா, ஒரு பாக்ஸ் வரைஞ்சி பா சேப்பில் இருக்க நடுவில் ரிப் வரையணும். இந்த மாதிரி ஒரு இது வரை ப்ரொஃபைல் வரையணும்னா வரைஞ்சிக்கலாம். ப்ரொஃபைல் ட்ரிப் அப்படின்றது வந்து ஒரு ட்ரையாங்கிள் அந்த மாதிரி இடத்துல வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த ப்ரொஃபைல் ட்ரிப் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி அதுவே வந்துடும். ஸோ அதில் வந்து நீங்கள் டைமென்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. டைமென்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு 10 கொடுக்கணும். நம்ம 10 என்ட்ரு பண்ணணும். 10 கொடுத்தாச்சு. ஓகே 10 கொடுத்துட்டு ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ அந்த ப்ரொஃபைல் வரைஞ்சாச்சு. இப்போ இந்த இதை வந்து நம்ம அங்கே வரைஞ்சிட்டோம். ஓகேவா?